ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இமேஜ் எல்லாமே எடுத்துட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம மோஷன் போஸ்டருக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இதை வந்து நம்ம ஒரே ஃபோட்டோஷாப் ஃபைலாக வச்சுருக்கலாம், இல்லை தனித்தனி ஃபோட்டோஷாப் ஃபைலாக வச்சுருக்கலாம். தனித்தனி இப்போ ஆக்சுவலாக வந்து இது ஒரே ஃபோட்டோஷாப் ஃபைலாக இருக்குது, ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த தனித்தனியாக லேயரை வந்து பிரிக்கணும். ஸோ இப்போ இந்த ஒரு இமேஜை மட்டும் எடுத்துகிட்டு, இந்த இமேஜ் மட்டும் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பார்ட்டை மட்டும், இவங்கள மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேலன்ஸ் இருக்கிற பேக் சைடில் வந்து ஒரு வேறு மாதிரி அவங்கள கட் பண்ணி எடுக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதெல்லாம் ஹைட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதெல்லாம் ஹைட் பண்ணிட்டு தென் ஃபஸ்ட்டு இவங்களை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மேஜிக் வைண்ட் டூல், ஓகே, ஸோ சாரி மேஜிக் குயிக் செலெக்ஷன் டூல் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணலாம். ஸோ இங்கே போய்ட்டு இதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஓகே ரைட்டு. ஸோ இங்கெல்லாம் கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டோம். ஓகே, இங்கே வந்து டி செலக்ட் பண்ணணும். ஸோ குவாலிட்டி எடுக்க சொல்கிறதுக்கு ரீசன் இதுதான், நம்ம வந்து ஃபைல் வந்து செலக்ட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணோம்னா இங்கெல்லாம் டி செலக்ட் ஆயிடும். ஓகே ரைட், இங்கே வந்து இந்த இடத்த வந்து செலக்ட் பண்ணோம். ஸோ ப்ரஷ்ஷோட சைஸ் வந்து சின்னதாக பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு ஷிஃப்ட் பிடிச்சிட்டு அந்த ஏரியா வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அது பிக்சல் ரேஞ்ச் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கனால செலக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், சன் சைஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டு ஓகே ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி இங்கெல்லாம் டி செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ரைட், ஸோ ஷிஃப்ட் பிடிச்சிட்டு இந்த இடத்துல எல்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே டி செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி இடம்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான். நம்ம மோஷன் போஸ்டர் பண்ணும்போது மோஸ்ட்லி இதை வந்து எரேஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. ஓகே, ஸோ ப்ரஷ்ஷோட சைஸ் அதிகம் பண்ணிட்டு ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்த நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே ரைட், ஸோ இங்கெல்லாம் செலெக்ஷன் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இங்கே வந்து இது டீ செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ரைட், ஓகே. ஸோ இப்போது நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். இதில் வந்து எட்ஜ் வந்து கரெக்டாக ரிஃபைன் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, ஓகே இங்கெல்லாம் செலக்ட் ஆகாமல் இருக்கு, ப்ரஷ்ஷோட சைஸ் ப்ரெஸ் பண்ணிட்டு ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி இங்கெல்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம். ரைட், ஸோ ரிஃபைன் எட்ஜ், எட்ஜ் கொடுத்துட்டு இப்போ பாருங்கள் எங்கே செலக்ட் ஆகிருக்குன்னு கரெக்டாக காமிக்குது. ஸோ அந்த எட்ஜை வந்து நம்ம லைட்டாக ஃபெதர் பண்ணிக்கலாம். ஸோ எட்ஜ் வந்து நம்ம ஃபெதர் பண்ணிட்டோம்னா செலெக்ஷன் வந்து தெரியாது அந்தளவுக்கு. ஸோ லைட்டாக ஃபெதர் பண்ணிட்டு எஜ் வந்து லைட்டாக உள்ளே செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ரைட், ரொம்ப இல்லாமல் ஸ்லைட்டாக உள்ளே கொண்டு போய்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே ஒரு கோடு தெரியுது ஆக்சுவலாக, இதை வந்து டீ செலக்ட் பண்ணிக்கலாம். ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி டீ செலக்ட் பண்ணணும். ஸோ ஓகே, இங்கே ஆக்சுவலாக செலக்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன், பட் ஆக்சுவலாக தெரில இங்கே என்ன நம்மளுக்கு தெரியுது. ஸோ ரிஃபைன் எஜ், ஓகே டீ செலக்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இதில் வந்து ஃபெதர் கம்மியாக பண்ணிவிட்டு கான்ட்ராக்ஸ்ட்டு தென் அதோட எஜ்ஜு வந்து லைட்டாக ஸ்ரிங்க் பண்ணிக்கிறோம். ஓகே ஓகே ரைட், ஸோ கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே. இப்போ இந்த ஏரியா மட்டும் என்ன பண்ணுறோம், கண்ட்ரோல் சி அண்ட் பேஸ்ட். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஏரியா மட்டும் கிடச்சிருக்கோம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணோன்னா இவங்களை ஆக்சுவலாக ரிமூவ் பண்ணணும். ஸோ ரிமூவ் பண்ணுறக்கு இங்கேருந்து நம்ம க்ளோன் எடுத்து நம்ம பண்ணலாம். ஸோ நான் இந்தெந்த க்ளோன் எடுத்து நான் இங்கே ஆட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஹீலிக் டூல் யூஸ் பண்ணி, இல்லைன்னா இதையே நம்ம செலெக்ஷன் யூஸ் பண்ணி கால்ட் இதை கிளிக் பண்ணி இங்கே கண்ட்ரோல் கிளிக் பண்ணால் இது செலெக்ஷன் ஆகிடும். இந்த இமேஜ் போயிட்டு அப்புறம் ஃபில்லில், ஸோ இது வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு ஓரலாக பண்ணுறோம், அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் டீப்பாக பண்ணோம். ஸோ கண்டென்ட் அவேரில் சாரி ஃபில் ஃபில் இதில் போய்ட்டு கண்டென்ட் அவர். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா இது வந்து பக்கத்தில் இருக்கிற சாம்பிள்ஸ்லாம் எடுத்து அதுவே வந்து இதை ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணும், பட் அதை அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ண முடியாது. ஓகே, ஆக்சுவலாக ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ மேலே இருக்கிற இமேஜ் வந்து இங்கே இருக்குது. ஸோ நான் இப்போ கண்ட்ரோல் டி கொடுத்துறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அதை ரிமூவ் பண்ணியிருக்கு, பட் இருந்தாலும் நம்ம சாம்பிள்ஸ் எடுத்து ரிமூவ் பண்ணணும். ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன், க்ளோன் டூல் யூஸ் பண்ணி
எஸ் கொடுத்து க்ளோன் டூல் யூஸ் பண்ணி ப்ரஷோட சைஸ் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்ட் இங்கே ப்ரெஸ் இங்கே ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி இந்த இடம்லாம் நம்ம க்ளோன் பண்ணணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஹீல் டூல், ஹீல் டூலை யூஸ் பண்ணிவிட்டு அதை ப்ரெஷோட சைஸ் அதை ப்ரெஸ் பண்ணி இங்கெல்லாம் நம்ம மூவ் பண்ணணும். ஆல்ட், ஓகே, ஸோ அதெல்லாம் ஓரளவுக்கு ரிமூவ் ஆயிரும். ரைட், ஆல்ட் ஆல்ட் ஆல்ட், ஓகே, ரைட், ஓகே, நான் மறுபடியும் அன்டூ பண்ணுறேன். ஆக்சுவலாக அது ரிமூவ் பண்ண அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை. ஓகே, ஸோ நான் மறுபடியும் கண்ட்ரோல் இசட் கண்ட்ரோல் இசட் கண்ட்ரோல் இசட், ஓகே, ரைட். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, டோட்டலாகவே இந்த இமேஜோட இந்த சைஸில் இந்த சைடில் இருக்கிறத நான் இப்போது கண்ட்ரோல் டி கொடுத்து டிசலெக்ட் பண்ணிட்டு இதை ஆல்ட் கிளிக் பண்ணி இன்னொரு காப்பி நான் இங்கே எடுக்கிறேன். எடுத்து இங்கே கொண்டு வந்து ஃபஸ்ட்டு எரேஸ் டூல், இந்த கார்னர் மட்டும் நான் என்ன பண்ணுறேன்னா எரேஸ் பண்ணுறேன். ஓகே, ரைட், ஸோ இப்போது இந்த எட்ஜ் வந்து ஹீல் டூல் யூஸ் பண்ணி கரெக்ட் பண்ணலாம். ஹீலிங் ஆல்ட், ஸோ இந்த இடத்த இதை செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த லேயரை ஆல்ட் செலக்ட் பண்ணிட்டு ஸோ ப்ரஷோட சைஸ் கம்மி பண்ணிக்கலாம். ஆல்ட், ஓகே, இங்கே ஆல்ட் கிளியர். ஒவ்வொரு தடவையும் சாம்பிள்ஸ் இருக்கும்போது அது பக்கத்தில் இருக்கிறத கொடுத்துக்கணும். ஓகே, ஸோ இங்கே ஆல்ட், அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ரிமூவ் ஆச்சு. ஸோ இங்கேருந்து ரைட், ஓகே, ஓகே, ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஓகே. ஸோ இப்போ பாருங்கள், இந்த இது ஒன்று தனியாகவும் சரி இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் மெர்ஜ் லேயர்ஸ், இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ இதுவும் இதுவும் ஆட் ஆயிருக்கு. ஸோ இது ஒரு டைப் ஆஃப் ஒரு போஸ்ட் மட்டும் நம்ம பண்ணியிருக்கோம். இதே மாதிரி மல்டிபிள் மற்ற போஸ்ட்டுக்கும் நம்ம வந்து பண்ணணும், சரிங்களா? ஸோ நான் இப்போ என்ன பண்ணேன்னா, இதை வந்து ஒரு இது ரெண்டே தனியாக ஒரு குரூப்பாக நம்ம போட்டுக்கலாம். ஓகே, ஸோ ஃபோல்டர் ஒன் போய்ட்டு இது வந்து ரீநேம், சாரி இதை டபுள் கிளிக் பண்ணி ரீநேம் இமேஜ் ஒன். ஓகே, ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், இதை ரெண்டே செலக்ட் பண்ணி டிக் பண்ணி ட்ராப் பண்ணி கொண்டு வச்சுக்கலாம். இமேஜ் ஒன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இதை ஹேட் டிசைட் கனெக்ட் பண்ணிட்டு இப்போ அடுத்த இமேஜ்க்கு வந்து நம்ம போயிடலாம். ஸோ அடுத்த இமேஜ் இதை செலக்ட் பண்ணிட்டு ஓகே, ஸோ இப்போ இதே இமேஜ் அந்த இமேஜ் வந்து இந்த இமேஜ் வந்து சேம் நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரியே பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம்.